கஜானனம் போதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேயர்களே, மகாபாரத தொடர்ச்சி. பாதாள லோகத்தில் அதர்வன வேதத்தை கரைத்து குடித்த மந்திர தந்திர யந்திர வேலைகள் செய்யும் பில்லி சூனியம் வைக்கும் கைதேர்ந்த தைத்தியர்களுக்கு குருவான மாய தைத்தியர் துரியோதனனை பற்றி நீ நாபிக்கு மேல் வஜ்ர உடம்பு, எதுவும் ஒன்று உடம்ப ஒன்றும் செய்ய முடியாது. நாபிக்கு கீழே உள்ளது சக்தி சொரூபம், நாபிக்கு மேலே உள்ளது சிவஸ்வரூபம், கீழே உள்ளது சக்தி சொரூபம். எனவே நீ அர்த்தநாரியோட சேர்ந்தது, உன்னை யாரால் ஆளிக்க முடியாது, நீயே சாகணும்னு நினச்சாலும் முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ துரியோதனன் கேட்டான், பிறவியே நான் எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டவுடனே வெற்றிக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், வெற்றிக்கு நீ வந்து முதல்ல ஆள் மனதில் பயம் இருக்கக்கூடாது, ஆள் மனதில் நம்பிக்கை இருக்கணும், உன்னை நீ உணரணும், என்ன ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு கூட்டுறவோடு செயல்படணும், எதுலேயும் நீ தலைமை தாங்காமல் வர சித்தி பெற்றவர்களை முன்னிறுத்தி நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, நான் எல்லா சக்தி வாய்ந்தவங்களை தான் இது பண்ணுறேன்னு சொன்னோன்னு, பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், விதுரர் இவங்கள்லாம் வர சக்தி பெற்றவங்க அப்படின்னா, அவங்கள்லாம் பாண்டவர்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு சொன்னால், சகுனி மாமா இருக்கார் அப்படின்னா சரின்னு கேட்டுக்கிட்டு, அதே சமயம் அவர் மேலும் சொன்னார், மாயத்தை தீர் நாங்கள் அசுர சக்தி எல்லாரும் உனக்கு துணையாக இருக்கோம், உன்னோட வீரர்களெல்லாம் நாங்கள் ஆக்கிரமித்தோம்னா அவங்க சக்தியோடு போரிடுவாங்க, உன்னோட எதிரிகளை கூட நாங்கள் ஆக்கிரமித்தோன்னா அவங்களும் புத்தி மாறி உனக்கே சப்போர்ட்டாக ஆனாலும் ஆயிடுவாங்க, அதனால் நீ கவலைப்படாத, உன் கூட நாங்கள் இருக்கோம். அந்த பாண்டவர்கள் வந்து தேவ சக்தி, நம்ம அசுர சக்தி, எனவே அவர்களும் எங்களுக்கு பகைவர்களே, நீ எனக்கு நண்பன், மேலும் தலைவனும் கூட, எங்களுக்கெல்லாம் நீ தலைவன் அப்படின்னு துரியோதனனை ஓஹோன்னு சொன்னார். துரியோதனனுக்கு உத்வேகம் வந்துருச்சு, தெம்பு வந்துருச்சு, உடனே மாய தைத்தியர் காலில் விழுந்து வணங்கினான், அடுத்து சகுனி மாமாவை வணங்கினான், மாமா சாக போனேன்னு நீங்கள் தான் காப்பாற்றிட்டீங்க, மேலும் இப்போ புத்துணர்ச்சியோடு நான் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் மாமான்னு சொல்லி மாமா காலில் விழுந்தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த நியூஸ் வந்து பாண்டவர்களுக்கு போயிடுச்சு, அவனாவது பிரயோக வேஷம், துரியோதனை நினச்சான், பிரயோபவேசம் இப்படி ஒரு நன்மையில் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தான். இது பாண்டவர்களுக்கு நியூஸ் போச்சு, அவங்க நினச்சாங்க இவன் சகுனி மாமா இருக்க வரைக்கும் துரியோதனால் என்ன ஒரு காரியத்தையும் உருப்படியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நகைச்சிக்கிட்டு இருந்தாங்க பீமன். சரி, நமக்கு எதுக்கு அந்த பாடு, நம்ம பாட நம்ம பார்ப்போம், நம்ம வழியில் நம்ம அற வழியில் போவோம்,
நமக்கு கிருஷ்ண பகவான் துணை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இடத்துக்கு தூங்க போயிட்டாங்க. தர்மர் உறங்கும் பொழுது ஒரு கனவு வந்துச்சு. கனவில் ஒரு யானை, அப்புறம் ஃபுல்லும் மிருகங்கள் எல்லாம் கூட்டமாக வந்து, நீங்கள் என்னைக்கு கானகத்துக்கு காலை வச்சிங்களோ அன்றிலிருந்து எங்களுக்கு இழப்பு தான் வருது, எங்கள் கூட்டமே நிறையா அழிஞ்சு போச்சு, உங்களால் தான் இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முறையிடுதுங்க. யானை தான் பேசுது, மற்ற மிருகங்கள்லாம் வந்து கூட்டமாக நிற்குது, இந்த யானை பேசுது. நீங்கள் கானகத்துக்கு வந்ததுனால அங்கே கௌரவர்களும் பின்னாடியே கூட்டம் கூட்டமாக வந்து காடை அழிக்கிறேன், எங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க, எங்கள் கூட்டமெல்லாம் நிறையா போயிடுச்சு, தயவுசெய்து எங்கள் இடத்த காலி பண்ணி போயிருங்கிற மாதிரி கெஞ்சிச்சுங்க. கண்ணை முழிச்சாரு. என்ன கனவு கண்டிங்களா நான் திரௌபதி? ஆமாம், இப்படி வந்து யானை சொல்லிச்சு, யானை உங்கள்கிட்ட பேசிச்சாக்கும், கனவுங்கிறதெல்லாம் சும்மா அப்படின்னா? அப்படி இல்லை, அந்த ஆள் மனசில் இருக்கிறது தான் கனவாக வருது, நடக்கிறது தான் வருது அப்படின்னோடன திரௌபதி அப்படின்னு சொன்னால், நம்ம வரும்பொழுது நிறையா மிருகங்கள் இங்கிட்டு அங்கிட்டுமா மான் குரங்கு இதெல்லாம் போகத்தான் செஞ்சது, இப்போ வந்து ஒன்றையும் காணோம், அதனால் கனவுல யானை வந்து சொன்னது ரைட்டு தான், நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், இதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காம்யகவனம் நோக்கி புறப்பட்டாங்க. நன்றி நேயர்களே.